Hi ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் Dhruvam Academy. ஸோ நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் இஎல் ஒன்பதில் உள்ள துணைப்பாட பகுதி பயணம் பயணம் அப்படிங்கிற துணைப்பாட பகுதியோட விலி பார்ப்போம் பயணம் அப்படிங்கிற கதையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவண்ணன் இவர் சிறுகதை கவிதை கட்டுரை இந்த மாதிரி பல வகையான இலக்கிய வடிவங்களை எழுதிட்டு கன்னட மொழியிலிருந்து நிறைய நூல்களை மொழிபெயர்த்துள்ளார் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மர கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் இந்த மாதிரியான நூல்களை எழுதியிருக்கிறாரு இந்த பயணம் அப்படிங்கிற சிறுகதை பிரயாணம் அப்படிங்கிற நூலில் இருந்து எடுத்து இங்கே பாடமாக கொடுத்துருக்குறாங்க துணைப்பாடங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூல்வெளி தான் முக்கியம் அதில் உள்ள ஆசிரியர் ஆசிரியர் குறிப்பு அதுதான் முக்கியம் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த கதையோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உதவி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட தீமாக இருக்குது ஓகேங்களா நம்ம சந்தோஷமாக இருந்தால் மட்டும் பார்த்தாது மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒன் லைனர் ஓகேங்களா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியாக ஆசிரியரை அவரே சொல்கிறது மாதிரி இந்த கதை வந்து அமைச்சிருக்காங்க அஞ்சலகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நூற்றி எண்பது ரூபா கொடுத்து ஒரு சைக்கிளை வந்து வாங்குறாரு இது மூணாவது மாத சம்பளத்தில் வாங்குறாரு சைக்கிளை வாங்கிட்டு சைக்கிளே போகிறதான் அவருக்கு பிடிச்சிருக்கு எங்கே போனாலும் சைக்கிளில் தான் போயிட்டுருக்காரு லாங் ட்ரைவ்லாம் போகிறாரு டேமுக்கு போய் பார்க்குறாரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவைனாச்சும் டேமில் போய் பார்த்துட்டு வராரு அதுக்கப்புறம் ஒரு தடவை மகாபலிபுரத்துக்கு போகிறாரு இவரோட நீண்ட நாள் கனவாக என்ன இருக்குது அப்படின்னா லாங் ட்ரைவாக ஹாசன் அப்படிங்கிற ஊர் வழியாக மங்களூருக்கு வந்து போகணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக இருக்குது சேருன்னு சொல்லிட்டு இவர் சைக்கிளை எடுத்துகிட்டு லாங் டிரைவ் வந்து கிளம்புறாரு எப்போவுமே ஒரு வண்டி எடுக்கும்போது என்னென்னா அந்த பஞ்சர் ஆனால் சரி பண்ணுற திங்ஸும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பம்பும் வந்து கையில் எடுத்துகிட்டு போகிறதா வழக்கம் ஆனால் அந்த பஞ்சர் ஓட்டுற திங்ஸையும் அந்த ஏர் பம்பையும் அவரோட ஃப்ரெண்டு ஒன்று ஓசி வாங்கிட்டு போயிருப்பார் அதை போய் கேட்கலான்னு போகும்போது வீடு போட்டியிருக்குன்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் பயணத்தை வந்து நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நிறையா வந்து வயல்கள் காடுகள் இதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்காரு மழை வந்துடுது அதே சமயம் பஞ்சரும் ஆகிடுது இப்படியே போயிட்டு இருக்கும்போது நடந்து இருக்காரு ஊர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரையும் காணும் உன்னையும் காணும் பார்த்தா ரொம்ப நேரம் நடந்துருக்கிறாரு எவ்வளோ நேரம் நடந்திருக்காங்க அப்படிங்கிறது இவருக்கே தெரியல தூரமாக போயிட்டு இருக்கும் போதே ஒரு குரல் வந்து கேட்குது என்னென்னா நில்லுங்க ரொம்ப நேரமான மலையில் நினைஞ்சிட்டு போயிட்டு இருக்கீங்க போல் ஓய்வு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது யாருன்னு பார்த்தா ஒரு குட்டி பையன் ஒரு குடிசையிலேருந்து கத்துறான் கிட்ட போய் பார்த்தா அந்த குடிசையிலேருந்து அந்த பையன் வெளியில் வரான் துண்டு எடுத்து கொடுக்குறான் ரொம்ப நேரமாக நினஞ்சிட்டு வந்திருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறான் சைக்கிளை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அவனுக்கு சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கனவாக இருக்குது ஏ இவர்கிட்ட கேட்குறான் சைக்கிள் ஓட்டுறதுக்கு சொல்லித்தர சொல்லி கேட்குறான் நான் இருந்தாலும் ஓட்டுவேன் படல் போடுவேன் இருந்தாலும் நல்லா ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவர் ஓகே அப்படிங்கிறாரு அவங்க வீட்டிலே ரெஸ்ட் எடுக்கிறாங்க மறுபடியும் மழை விடுது பெய்யுது அந்த மாதிரி இருக்குது ரொம்ப நாளாக அந்த பையனுக்கு சைக்கிள் வாங்கணுங்கிற ஆசை ஆனால் அம்மா தான் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அந்த குடும்பத்தோட சூழ்நிலையை நீ பெரியவன் பெரியவனானதும் உங்கள் அம்மா வந்து வாங்கி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அவர் வந்து ரிப்ளை பண்ணுறாரு சரி மறுநாள் வந்து பஞ்சர் ஓட்டுற கடை பக்கத்தில் இருக்கான்னு கேட்கும்போது பக்கத்தில் ஒரு ஊர் சொல்கிறான் அங்கே தள்ளிட்டு போகிறாங்க அங்கே வந்து பஞ்சர் ஓட்டுறாங்க அந்த பஞ்சர் ஓட்டிகிட்டு இவர் வந்து ஊருக்கு வந்து கிளம்புறாரு அப்போ மாமா வீட்டுக்கு போகிறேன் அந்த மாமா வீட்டில் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து கேட்குறான் அவங்க வீட்டில் பர்மிஷன் வாங்குகிறான் இவனை வந்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு இவர் வந்து கிளம்புறாரு கொஞ்சம் தூரம் ஓட்டணும்னு ஆசைப்பட்றான் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இவன் வந்து ஓட்டுறான் சைக்கிள் அடுத்தது அவரும் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு இப்படி இவர் ஆசை இந்த பையன் ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டுறதுக்கு கொடுக்குறாரு அப்போ அவங்க மாமாவோட ஊரும் வந்து நெருங்கிடுச்சு அப்போ அந்த பையன் வந்து கேட்குறான் மாமா வீட்டு வரைக்கும் நான் சைக்கிளில் போய்ட்டு வரேன் ஏன்னா அவங்க சைக்கிளை தொடுறதுக்கு என்ன விட மாட்டாங்க இவ போய் கெத்து காட்டி நின்னா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறான் சரின்னு கொடுக்குறாரு அந்த பையன் வந்து சைக்கிளை எடுத்துகிட்டு அவங்க மாமா வீட்டுக்கு போய் நின்றுட்டு திரும்பி வரான் திரும்பி வரதை இவரும் பார்க்குறாரு பார்த்துட்டே இருக்கும்போது இவருக்கு மனசில் திடீர்னு தோணுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாசன் அப்படிங்கிற ஊருக்கு போகிற பஸ் வந்து ஸ்டாப்பில் வந்து நிற்கிது என்ன நினைச்சாரோ என்னென்னு தெரியல டக்குன்னு அந்த சைக்கிளை அப்படியே விட்டுட்டு அந்த பையனை அப்படியே விட்டுட்டு இந்த பஸ்ஸில் ஏறி கிளம்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க இப்போ வந்து இந்த கதை மூலிமா என்ன தெரியுதுன்னா மறைமுகமாக அந்த பயணுக்கு வந்துட்டு இவர் உதவி பண்ணியிருக்காரு அப்படியே விட்டுட்டு அந்த பையன்கிட்டே அந்த சைக்கிளை வந்து கொடுத்துட்டு இவர் வந்து ஊருக்கு வந்து பயணத்தை மறுபடியும் மேற்கொள்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கதையை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் உள்ள எல்லா லெசனுமே கம்ப்ளீட் ஆகுது ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி